அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை 12 மணி நேரத்தில் மீட்கப்பட்டிருக்கிறது. கடத்தப்பட்ட ஆண் குழந்தையை கள்ளக்குறிச்சியிலிருந்து தனிப்படை போலீசார் மீட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமசாமி இணைப்பில் இருக்கிற ராமசாமி, கடத்தப்பட்ட குழந்தை எப்படி மீட்கப்பட்டது, முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, ஒடிசாவை சேர்ந்தவர் அர்ஜுன் குமார், இவர் வந்து திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் வந்து தொழிலாளியாக வேலை செஞ்சு வருகிறார். இவரோட மனைவி வந்து கமாலினி. இவர்கள் வந்து பல்லடம் ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள நிறுவனத்தில் வந்து இரண்டு பேரும் தொழிலாளியாக வேலை செஞ்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில கமாலினிக்கு வந்து கடந்த 22ஆம் தேதி பிரசவத்திற்காக திருப்பூர் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அன்னைக்கு. இந்த நிலைமையில கமாலினி இருக்கிற வார்டு பகுதியில கருச்சிதைவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக எஸ்தர் ராணி அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வந்து அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவியா உமா அப்படின்ற ஒரு பெண்ணும் வந்து அவங்களுக்கு உதவியா அங்க இருந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில உமா வந்து கமலினியின் குழந்தையை வந்து அவங்க கூட இருந்து அந்த குழந்தையும் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமா அர்ஜுன் குமார் வந்து நேற்று வேலைக்கு போன நேரத்துல உமாவும் எஸ்தரும் அவங்களோட கமலினியோட குழந்தைய ஒரு பையில போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இது தொடர்பா அர்ஜுன் குமார் திருப்பூர் தெற்கு போலீசார்ல புகார் கொடுக்கிறாரு. புகாரின் அடிப்படையில் போலீசார் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு யார் குழந்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விசாரணையை முடிக்கிறாங்க. இது சம்பந்தமா 3 தனிப்படைகள் அமைச்சு இத குழந்தை எங்க கடத்திட்டு போயிருக்காங்க, யார் எடுத்துட்டு போயிருக்காங்கிற விவரங்களை சேகரிச்சு தனிப்படை அமைச்சு தேடிட்டு வந்துருந்தாங்க. இந்த இடையில கடத்திட்டு போன எஸ்தரோட செல்போன் என்னானது கள்ளக்குறிச்சி அருகே வந்து சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில அங்கு சென்ற தனிப்படை போலீசார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில ஆண் குழந்தையை சிகிச்சைக்காக சேர்த்திருந்த போது அங்க வச்சு உமா மற்றும் எஸ்தரை கைது பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த ஆண் குழந்தைய வந்து அங்கு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு திருப்பூர் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளும் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.